கைஸ் பறக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் இருக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்கம்பி எடுத்துக்கிட்டேன். இந்த கட்டுக்கம்பி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூ ஷேப்பில் வளச்சிக்கிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனாக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கம்பியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளச்சிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வந்து உள் சைடாக வந்து மடக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அளவெடுத்துக்கணும். அளவெடுத்துட்டு அந்த ஒரு கம்பியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உள் சைடாக வந்து மடக்கிக்கிட்டேன். மடக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொக்கி மாதிரி வச்சுட்டு வளச்சிக்கிட்டேன். அவ்வளோங்க கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பி ஒன்று பார்த்தீங்கன்னா அது வந்து 9 சென்டிமீட்டருக்கு வந்து எடுத்துக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வளச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி வளச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி லப்பர் பேண்டை விட்டு டைட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் பேண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு கம்பி அந்த கம்பிக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் இந்த கொக்கியில். நெக்ஸ்ட் டைம் சுற்றி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேட் ஆரம்பிச்சிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி பேப்பரில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த கம்பியில் வச்சு ஒட்டிக்கிட்டேன். கைஸ் அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சு. இப்போ நோட்டுக்கில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க, பாருங்கள் கைஸ் சூப்பராக வந்து பறந்துட்டு இருந்துச்சு. இதிலே கலர் பேப்பர் கூட ஒட்டி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும். இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வச்சுருப்பீங்க.